அண்ட் இது ஷீ ஷாப் டுட்டோரியல் இன் தமிழ். அண்ட் இது நாங்கள் ஃபஸ்ட் வீடியோ ஷீ ஷாப்பில். அண்ட் என் பேர் ஆண்டோ சுஜேஷ். நான் தான் ஷீ ஷாப் பற்றி இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இது எங்களுடைய வெப்சைட் ஆன்லைன் ஸ்மார்ட் எஜுகேஷன் .com. ஸோ நாங்கள் செய்கிற வெப் டுட்டோரியல்ஸ் எல்லாமே எங்களுடைய வெப்சைட்டில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் கீழே இருக்கிறது எங்களுடைய யூடியூப் சேனல். ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகிடுங்க. எங்களுடைய வெப்சைட்லேயே நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகலாம். ஸோ இது மூலமா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ சீரீஸில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறது வந்து ஷீ ஷாப் பற்றி தான். அண்ட் ஷீ ஷாப் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ நம்ம ஸ்க்ரீன் முன்னாடி இருக்கியா. ஸோ இதுதான் இப்போ நான் வந்து பேசிக்காக செஞ்சு வச்சுருக்க ஒரு சின்ன அப்ளிகேஷன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். அண்ட் இதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு தான் நம்ம இதை லாகின் பண்ணுவோம். அண்ட் இங்கே யூசர் நேம்னு இருக்குது. அண்ட் ஒரு ஒரு பேஜில் நம்ம எப்படி யூசர் நேமை வந்து டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம பேசிக் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் இதில் வந்து நான் வந்து லாகின் பண்ணிடுறேன். ஜஸ்ட் யூசர் நேம் அட்மின் அண்ட் பாஸ்வேர்டும் அட்மின் அண்ட் அட் டூ. ஓகே. அண்ட் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிவிஷன்ஸ் பற்றி. நம்ம விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிவிஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம், எப்படி நம்ம டிவிஷன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா பேசிக்காக நம்ம HTMLஸில் பார்த்துருப்போம். அண்ட் இதில் வந்து அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இதில் ஸ்டார்டிங்கில் இதில் எப்படி நம்ம ஒரு பேஜஸ் கிரியேட் பண்ணுறது, இதில் இருக்க சின்ன சின்ன கண்ட்ரோல்ஸ், அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல், பட்டன் கண்ட்ரோல்ஸ். ஸோ இதை பற்றிலாம் நம்ம பேசிக்ஸாக பார்க்க போகிறோம். அண்ட் அதுதான் நான் இந்த டெமோ பேஜஸில் சொல்லியிருக்கேன், பேஜ் ஒன் அண்ட் பேஜ் டூ. அண்ட் அதுக்கு கீழே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா HTML கண்ட்ரோல்ஸ். இந்த HTML கண்ட்ரோல்ஸ் நம்ம டேபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறது, டேபிளை வந்து எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இதில் கிளியராக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு கீழே வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக டேட்டா டைப். ஸோ இப்போ இதில் காமிச்சிருக்க இந்த அஞ்சு டேட்டா டைப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டேட்டா டைப். இதில் வந்து கன்கார்டேட் மட்டும் கிடையாது, அது டேட்டா கிடையாது. நான் ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட் அண்ட் பூல், இந்த நாலு டேட்டா டைப்புமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாலு டேட்டா டைப் டைப்லேயும் இந்த கன்கார்டேட் இருந்தது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 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 ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ இந்த நாலு நாலு முக்கியமான இந்த இம்பார்ட்டண்ட் டேட்டா டைப்பை தான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் இந்த நாளத்தில் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஒரு டேட்டா டைப்லேயும் நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இன்டீஜர், இன்டீஜருக்கும் நான் வந்து எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், ஃப்ளோட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், அண்ட் பூல் கூட ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூப்ஸ். ஸோ எஃப் லூப், ஃபார் லூப், வை லூப் அண்ட் ஃபார் ஈச் வச்சுருக்கேன். அப்புறம் ரீடைரக்ட்னு சொல்லிட்டு நான் மூணு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருக்கேன், அது போஸ்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போஸ்ட் பேக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ரீடைரக்ட் அண்ட் க்யூரியஸ் ஸ்ட்ரிங். ஸோ இதெல்லாமே ரொம்ப பேசிக்கான திங்ஸ். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், ஐ மீன் பேசிக்காக. அதுக்கப்புறம் எங்கள் லாக் அவுட்னு இருக்கு பாருங்களேன். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு திரும்பி லாக் அவுட் ஆகிடும். அண்ட் அதேமாதிரி எனக்கு யூசர் நேம் வந்து அட்மின் இருக்குது. ஸோ யார் லாகின் பண்ணுறாங்களோ அவங்களோட நேமை எல்லா பேஜ்லேயும் இது டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் இப்போ நான் லாக் அவுட் பண்ணுறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் டேட்டாஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ரிட்ரீவ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் இதெல்லாம் பற்றி கூட நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் கம்பெனி நேம் இருக்கேன், கவுட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர். அண்ட் இப்போ நான் அதை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னுடைய ஃபிஃப்த் ரெக்கார்டாக இது போய் இன்சர்ட் ஆகுது. ஸோ இதை எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது, ஸோ இதை எப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா டெலிட் பட்டன் இருக்குது. நான் அதை டெலிட்னு கிளிக் பண்ணோன்னா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டெலிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றதும் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம டேட்டா பேஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் அதேமாதிரி இதை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இங்கே எடிட் பட்டன் இருக்குது பாருங்களேன், நான் அதை கிளிக் பண்ணோன்னா அது எனக்கு ஃபீல்டு டெக்ஸ்ட் பாக்ஸாக மாறும், அதை நான் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ சீரீஸில் பார்க்க போகிறோம். அண்ட் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ சீரீஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் இது ஃபுல்லாக கற்றுட்டு இருப்பீங்க. அண்ட் இது மொத்தமாக 100 வீடியோஸ். ஸோ லெசன் 1 100 வீடியோஸ் அண்ட் லெசன் 2 லெசன் 3 லெசன் 4 வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாமே 100 வீடியோஸாக வரும். நாங்கள் இதை பேக் டு பேக் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஜஸ்ட் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடுங்க, எங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்.